பூமி சித்தா சீரியலில் இப்போ ஒரு ஆட்டகாசமான ப்ரோமோ வந்திருக்கு. ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லோடையும் கேளுங்க. அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி பாருங்க. ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக அவங்க ஆதரவு வந்துட்டாங்க. யாரோ ஒருத்தவங்க சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜ் வழியாக பொம்மிக்கு நடந்த விஷயத்தை வந்து பார்த்துட்டாங்க. இந்த விஷயத்தை வந்து சித்தார்ட்ட ஷேர் பண்ணுவோன்னே அவங்க வந்து குடுகுடுன்னு கீழே இறங்கி வந்து தாத்தா தாத்தான்னு கத்துறாங்க. மனு இந்த விஷயத்தை வந்து கேட்குறாங்க, என்னடா இது நைட்டு இந்த நேரத்தில் வந்து கத்துறான், ஒன்றும் புரியலன்னு சொல்லி ரகசியத்தை கேட்கலான்னு சொல்லி பார்த்தா தாத்தாட்ட வந்து பொம்மி சம்மந்தப்பட்ட ஆதாரம்லாம் யாரோ ஒருத்தவங்க இந்த மாதிரி பண்ணாங்க, நாலஞ்சு பேர் சேர்ந்து பண்ணியிருக்காங்களாம், அதனால் அவங்க யார் என்ன ஏதுன்னு கண்டுபிடிக்க தான் நான் இத்தனை நாளாக வந்து அவதிப்பட்டுக்கிட்டு இருந்தேன் தாத்தா, இப்போ நான் அவங்கள பார்க்க தான் போகிறேங்கிற மாதிரி சொன்னோன்னே மனு வந்து இந்த விஷயத்தை வந்து சாவித்திரி கேங்கிட்ட வந்து சொல்கிறாங்க. ஏண்டா மனு இந்த நேரத்தில் எழுந்திருக்கிற, அம்மா பொம்மிக்கு நம்ம இது மாதிரி பண்ணோம்ல சிசிடிவி கேமரா ஆதாரம் வந்து கிடச்சிருச்சான் அப்படின்னு சொல்லும்போது பேரதிர்ச்சி ஆகிட்டாங்க. தமிழ்நாட்லேருந்து எல்லாரும் ஒன்றுமே புரியாமல் தவிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த இடத்துல சாவித்திரி, இப்போதைக்கு யாரோ ஒருத்தர் வந்து பேசியிருக்காம்மா அந்த ஏரியாக்காரன் தான், அங்கே எங்கே சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜ் இருக்கோ அது என்ன எதுன்னு பார்த்து அவனை அமுச்சு வைக்கிறதுக்கு வழி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டுறாங்க. அந்த இடத்துல நம்ம மனு ஃபோன் அடிக்கிறாங்க, அவங்க நாலஞ்சு அசிஸ்டண்ட்டுக்கு வந்து ஃபோன் அடிக்கிறாங்க, நாலு குரூப்புக்கு ஃபோன் அடிக்கிறாங்க. மனோ நீ என்ன பண்ணியோ இது பண்ணியோ தெரியாது, நம்ம இது மாதிரி பொம்மி அமைச்சு வச்சோம்ல, ஆமாம் இந்த ஏரியா ஃபுல்லாக எனக்கு அத்துப்படி ரொம்பவே நல்லதாக போச்சு, நீ என்ன பண்ணுறேன்னா அங்கே ஒரு சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜ் வந்து இருக்கான், அது யாரோட கம்பெனி என்ன ஏதுன்னு பார்த்து ஒரு மேனேஜர்கிட்ட தான் ஃபோன் பண்ணான், நீ தான் சித்தார்த்துங்கிற மாதிரி கூப்பிட்டு அவன்கிட்ட ஆதாரத்தை கலெக்ட் பண்ண வழியப்பார் அப்படின்னு சொன்னேன். அதே மாதிரி போகிறாங்க, சார் நீங்கள் தான் வந்து ஆதாரத்தை வந்து கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தீங்களாமே, என்ன ஆதாரம் எனக்கு ஒன்றும் புரியல சார், பொம்மி விஷயத்தில் சித்தார்த் வந்து இது மாதிரி சொன்னார் இது மாதிரி வாங்கிக்க சொல்லி அப்படின்னு சொல்லி பொய்யா பேசுகிறாங்க. இவங்களை பார்த்தா சந்தேகமாக இருக்கேன்னு சொல்லி ஆதாரத்தை எடுத்துகிட்டு குடுகுடுன்னு ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த இடத்துல அந்த மேனேஜர் இருப்பினா அவங்கள டிஷிம் டிஷிம் பண்ணி போட்டுறாங்க. சித்தார்த் வந்து கோ இன்சிடென்ட்டாக வந்ததுனால நாலஞ்சு பேர் வந்து ஒளிஞ்சிக்கிறாங்க. அச்சிச்சோ இவன் மட்டும் வரலனா இவன் கதையை முடிச்சுட்டு அப்படியே அந்த இதை எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கப்ப சார் சார் அப்படின்னு சொல்லி சித்தார்த் வந்து பதறி போய் அப்படியே வந்து தட்டி வந்து தடுமாறி எழுப்புறாங்க. இவர்கிட்டேருந்து வந்து எல்லா ஆதாரத்தையும் வாங்கிட்டு நம்ம வந்து கண்டுபிடிச்சிடலான்னு பார்த்தா என்னப்பா அது இப்படி ஆயிடுச்சுங்கிற மாதிரி சித்தார்த் வந்து வருத்தப்பட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் இது எல்லாத்தையும் தாத்தா மூலமா கேள்விப்பட்டுட்டு அதே கம்பெனி ஆஃபீஸுக்கு வந்து வேகமாக வந்து ஆட்டோ எடுத்துகிட்டு வந்துகிட்டு இருக்காங்க. நம்ம ராணி பின்னாடியிலேருந்து சைலண்ட்டாக வந்து மனோட அசிஸ்டண்ட் வந்து கர்ச்சிப்பில் ஏதோ ஒரு விஷயத்தை வந்து வச்சுருக்காங்க போல இருக்குது, அதை வந்து ஃபேஸில் வச்சோன்னே லைட்டாக வந்து தூங்கிடுறாங்க. நம்ம சித்தார்த்து காரில் வந்து சித்தார்த்த வந்து எடுத்துகிட்டு போகிறப்ப ராணி வந்து பார்த்துட்டாங்க. ஆனால் அந்த காரை வந்து ஃபாலோ பண்ணுங்கண்ணே அப்படின்னு சொல்லும்போது அந்த காரை வந்து ஃபாலோ பண்ணிட்டே போகிறாங்க. ஒரு இடத்துல வந்து கார் வந்து நிற்கிது, ஒரு அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டில் வந்து அப்படியே வந்து சித்தார்த்த வந்து கட்டி வச்சுருக்காங்க. இது மாதிரி கந்து ஸ்டிக்லாம் வந்து பொம்மை போல் ஒரு கட்டி வைப்பாங்களா அது மாதிரி இடத்துல வந்து சித்தார்த் வந்து அந்த பொம்மையாக வந்து அப்படியே கட்டி வச்சுருக்காங்க. அந்த இடத்துல வேறு லெவலில் மாசாக இருந்துச்சுனே சொல்லலாம். சித்தார்த் வந்து நம்ம பே வந்து மயக்க நிலைமையில் வந்து யோசிச்சிட்டே இருக்காங்க, என் பொம்மியை வந்து அனுப்பிச்சி வச்சவங்களை நான் கண்டுபிடிச்சோம், என்னால் எதுவுமே பண்ண முடியாமல் போயிடுச்சேங்கிற மாதிரி வருத்தப்பட்டு இருக்காங்க. அந்த இடத்துல சித்தார்த்து, அம்மா இங்கே தான் வண்டி நிற்கிது, இதுக்கு மேலே என்னால் வந்து ஆபத்தான விஷயத்திலலாம் தலையிட முடியாது, அதனால் நான் இங்கேயே நான் ஜெகா வாங்கிக்கிறேன் காசை கொடுமா அப்படின்னு சொல்லும்போது இந்த இடத்துக்கு தானே வந்தாங்க எங்கே போனாங்க ஒன்றும் புரியலையேங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த இடத்துல நம்ம ராணி மேலேருந்து வந்து அந்த பொம்மைக்கு கீழே தான் கரெக்டாக நிற்கிறாங்க. சித்தார்த்த டிஷ்மிஷும் பண்ணதுனால ரெட் கலர் வந்து அப்படியே வந்து பொம்மி மேலே சொட்டிடுது, என்னடா அது சொட்டுது அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. அச்சச்சோ மேலே பார்த்தா அந்த பொம்மையிலேருந்து தான் வந்திருக்கு, அப்போனா அந்த பொம்மையில் தான் சித்தார்த்த வச்சுருக்காங்களான்னு சொல்லி மாடிக்கு கொடுக்குன்னு ஓடுறாங்க. தமனாவோட கேங் எல்லாருமே வந்து அங்கே தான் ஒழிஞ்சு நின்றுட்டு இருக்காங்க. பாத்தியாடா ராணியை நம்ம அனுப்பிச்சு வைக்கணும் தான் நம்மளோட டாஸ்க்கு, ஆனால் இவளே வந்து வசமாக வந்து சிக்கிட்டா, நம்ம இந்த அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கோம்னு அவளுக்கு தெரியக்கூடாது, நம்ம எல்லோரும் வந்து ஒளிஞ்சிக்கலாம்னு சொல்லிட்டு அங்கேயும் இங்கேயும் வந்து ஒளிஞ்சிக்கிறாங்க. நாலஞ்சு பேர் கயரை வந்து அவுக்குறாங்க. சித்தார்த்து நீ இங்கே தான் இருக்குன்னு தெரியும், எந்த விஷயத்தையும் பிளான் பண்ணிட்டு வரமாட்டியா ஐயா அப்படின்னு சொல்லி அவுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. அப்போன்னு பார்த்தா அவங்களையும் தூங்க வைக்கிறதுக்காக அதே மாதிரி ஒன்று வைக்கிறாங்க. அப்படியே கவர்லாம் வந்து போட்டுறாங்க, என்ன பண்ணுறேன்னு தெரியாம மாதிரி அவங்களையும் வந்து பொம்மை மாதிரி ரெடி பண்ணி அப்படியே வெளியில் வந்து கட்டி வச்சிடறாங்க. அந்த இடத்துல பார்க்கவே பாவமாக இருந்துச்சுன்னே சொல்லலாம். ராணி என்னால் எதுவுமே பண்ண முடியாமல் போயிடுச்சு, ஒன்றையும் என்னால் காப்பாற்ற முடியுமான்னு தெரில, நீ என்ன காப்பாற்ற வந்து இப்படி மாட்டிக்கிட்டியேமா அப்படின்னு சொல்லி சித்தார்த் வந்து திங்க் பண்ணுறாங்க. மனசளவில் வந்து ராணிக்கு வந்து சின்னதாக ஒரு இடம் கொடுத்துருந்தாங்க. அந்த இடத்துல நம்ம சித்தார்த்து, பொம்மி அக்கா நாங்கள் வந்தது தப்பு தான், உங்கள் உதவி இல்லாமல் வந்திருக்கக்கூடாது, தயவு செஞ்சு எங்களை வந்து காப்பாற்றுக்கா ப்ளீஸ் ப்ளீஸுங்கிற மாதிரி கெஞ்சுறாங்க. அந்த இடத்துல நம்ம பொம்மிக்கிட்ட ராணி ராணி வந்து கெஞ்சுறதுனால அவங்க வந்துடுறாங்க. சித்தார்த்தோட மனசில் உனக்குன்னு ஒரு இடம் வேணும்னா நான் இவ்வளோ நேரம் கம்கமாக இருந்தேன், இப்போ பார் நான் என்ன ஆட்டம் காட்டுறேன்னு இவங்க கதையை நான் இப்போயே முடிச்சு காட்டுறேன்னு சொல்லி பொம்மி வந்து மாசாக வந்து நிற்கிறாங்க. என்னடா இங்கே சிரிப்பு சத்தம் கேட்குதுன்னு சொல்லி தமனாவோட அசிஸ்டண்ட் எல்லாம் அவங்க வந்து லைட்டாக வந்து பயப்படுறாங்க. ஏய் இங்கே வேறு யாரோ இருக்காங்க, ராணி பின்னாடி வேறு யாரோ ஃபாலோ பண்ணிட்டு வந்திருப்பாங்களோ, அவங்களையும் இதே மாதிரி வந்து கட்டி விட்டலான்னு சொல்லி அவங்களாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. ஓ என்னை கட்டி விட போறீங்களா அப்படின்னு சொல்லி நிற்கும்போது, டேய் இவ பொம்மையிலேருந்து எப்படா இங்கே வந்தா அப்படின்னு சொல்லி அவங்க எல்லோரும் வந்து ராணி வந்து அடிக்கலாம்னு சொல்லிட்டு வராங்க. பார்த்தா அது ராணி இல்லை பொம்மி, இங்கே எங்கேயும் மாயாஜாலம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, என்னடா இது வித்தகாரியாக இருப்பா போல இருக்கே அப்படின்னு சொல்லி எல்லோரும் வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. எல்லோரையும் டிஷம் டிஷம் அடிச்சு போட்டாங்க.
நம்ம சித்தார்த்த வந்து காப்பாற்றிடுறாங்க. அந்த இடத்துல நம்ம பூமி வேறு லெவலில் மாஸ்டாக இருந்துச்சுனே சொல்லலாம். ராணியை வந்து எழுப்பி விட்டாங்க. சித்தார்த்த எந்திரியா எந்திரியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்ப ராணியை வந்து பார்க்கலான்னு சொல்லிட்டு கண்ணை திறந்து பார்க்குறாங்க. ராணி வந்து கண்ணில் வந்து பார்க்குறப்ப பொம்மி மாதிரியே தெரியுது. பொம்மி எவ்வளோ என் மேலே வந்து கஷ்டப்பட்டா எப்படி ஃபீல் பண்ணுவாளோ அவ்வளோ மாதிரி தான் இவ்வளோ ஃபீல் பண்ணுறான். நம்ம தான் வந்து தப்பாக புரிஞ்சிட்டோமோங்கிற மாதிரி ராணியை பற்றி ஒரு நல்ல அபிப்பிராயம் சித்தார்த்த மனசில் தோணியிருக்கு. இருந்தாலும் வெளியில் வந்து காட்டிக்க வேணாம், நீ எதுக்கு இங்கே வந்த, நீயும் பிரச்சனையில் வந்து மாட்டிக்கிட்டியா, உன் தலையில் இந்த மாதிரி வந்திருக்க ரெட் கலர். ஆமாயா, உன்னை காப்பாற்றலாம்னு இருந்தேன், என்னையும் வந்து இது மாதிரி பண்ணாங்க, கடைசியில் என்ன ஆச்சுன்னு தெரில, நான் சமாளிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்ப என்ன, நீ எப்போ பார்த்தாலும் என் மேலே அவ்வளோ அன்பாக பசமாக இருக்க, நீ என்ன தான் பிரச்சனை உனக்கு, உன் மேலே நான் அன்பு காட்டாமல் வேறு யார் மேலே அன்பு காட்டுவேன் அப்படின்னு சொல்லும்போது சித்தார்த்த லைட்டாக வந்து ராணியை பார்த்து லவ் பண்ணுற மாதிரி காட்டுவாங்களா இல்லை கோவப்படுவாங்களான்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். ஆனால் சித்தார்த்த மனசு லைட்டாக மாறுற மாதிரி தான் எடுத்துகிட்டு போகிறாங்க.